ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் ஒரு ஸ்பெஷல் சீரிஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு என்ன சீரிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டுயோ சீரீஸ் தான் இந்த சீரிஸ் பொறுத்தவரை சமைச்சர் புக்கில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கான்செப்டில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க எதுக்கு இந்த பாட்ஸ் கண்ணுன்னு தனிப்பட்ட முறையில் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸோ கடைசியாக நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் உங்களை பாக்ஸ் கண்லருந்து ரிஃபெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இனிமேல் கேட்கக்கூடிய எக்ஸாம்ஸில் கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யுரேஸ் ஆன்சர்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பைலிங்க ஒரு கிளாஸஸ் கொடுத்துட்டுருக்கோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அது மட்டும் இல்லை தேவைப்படும் இடத்துல உங்களுக்கு எங்கேயாச்சும் தேவைப்படும் ஓகேவா படிக்க மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடங்களில் ஜோக்ஸு ட்ரிப்ஸு ஷார்ட் கட்ஸ் பண்ணி கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு இந்த பார்ட்டில் நீங்கள் பார்க்க போகிறது ஜென்ரல் சயின்ஸில் பார்ட் ஃபிஃப்டி எயிட்டு ஆல்ரெடி பார்ட் ஒன்லருந்து பார்ட் ஃபிஃப்டி செவனுக்கு அப்லோட் பண்ணிட்டோம் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல டூ நோ ஜென்ரல் ஃபோல்டர் போடுறதுக்கும் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இது வரைக்கும் அப்லோட் பண்ணல வரிசையாக இருக்கும் செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க சரியா இன்னைக்கு இந்த பார்ட் பிப்டி எட் பார்க்கறக்கு நம்ம சேனல் வச்சு அப்டேட்ஸ் இருக்கு அப்டேட் பார்த்துட்டு ஃபர்தரா கிளாஸை கண்டிப்பாக பண்ணலாம் சரியா இப்போ எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அன் அகடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் பாக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஹவு டு அட்டெண்ட் ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்துருங்க பார்த்த மட்டும் எப்படி ஃப்ரீயா அட்டன் பண்ணலாம் அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஃப்ரீ கிளாஸ் டைம் பண்றது கண்டிப்பா அன்லாக் கூட கேட்கும் கேட்கும் போது ஏ ராஜேஷ் ஒன் எயிட் கூட கொடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் உங்களுக்கு அன்லாக் ஆயிரும் எந்த மாதிரி கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல நிறைய தேரி லெசன்ஸ் கொடுக்கும் பாத்தீங்களா ரீசெண்டா அப்டேட் பண்ண டிஎன்பிசி சிலபஸ் இருக்கு பாத்தீங்களா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லெசன்ஸ் எம்சிக்கு ஃபார்மெண்ட் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அன் அகாடமியில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மள ஃப்ரீ கிளாஸ் கிடைச்சிரும் சரியா அதுவும் பர்டிகுலர் நமக்கு படிக்க வேண்டியது புக் பேக் கொஸ்டின் பாத்தீங்களா புக் பேக் கொஸ்டின் சால்விங் கொடுத்துட்டு இருக்கேன் பி ஒய் கியூஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்விங் கொடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் டூ யூ நோ பாக்ஸ் கண்டென்ட் இந்த மூணு கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நம்ம அன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கேன் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணு பார்த்து நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா அதை தாண்டி சமைச்ச புக்ல இருந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுத்து அதுவும் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் பாலோ பண்ணிக்கோங்க சோ வந்து லேட்டஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் நீங்க வாய்ஸ் கொடுத்து டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல புக் மார்க் ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சப்போஸ் வெளியே போகிற மாதிரி நீங்க புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து திருப்பி வந்து கண்ணி பண்ணி பார்த்துக்கலாம் பக்கவா இருக்கும் மேக்ஸிமம் நீங்க லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணா மட்டும்தான் உங்க டவுட் வந்து கிளியர் பண்ணி கொடுக்க முடியும் அப்பதான் கமெண்ட்ஸ் ஆன்ல இருக்கும் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருவேன் ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சரியா ஈஸியா பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா அடுத்து பாருங்க பிளஸ் கோர்ஸஸ் இருக்கு பிளஸ் பொறுத்தவரை உங்களுக்கு எடுக்க சட்டம் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் எசம்பிபர்ஸ் கொடுத்துருவாங்க டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் மார்க் கொடுத்துருவோம் டெஸ்ட் கொடுத்துருவோம் சிலபஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிச்சு கொடுத்துருவோம் பிளஸ் பொறுத்தவரை சோ பிளஸ்ஸுக்கு

அதுக்கு நான் ஃபார்மெட்லாம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருவேன் அந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் மேலே மூட் டாட் இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணால் டிஎன்பிஎஸ் இருக்கும் அப்புறம் ப்ளஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் இருக்கும் அதை டச் பண்ணிக்கலாம் டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருவோம் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது ஒன் மந்த் ஆஃபர் டூ இயர்ஸ் ஆஃபர் சிக்ஸ் மந்த் ஆஃபர் கொடுத்துருவோம் அதில் உங்களுக்கு டென் பெர்சன்ட் ஆஃபர் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஹேவ் ரஃப் ஓகோ அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணிக்கணும் ஏ ராஜேஷ் ஒன் எயிட் ஜீரோ அப்படிங்கிற கூட தப்பு இல்லாமல் டைப் அடிச்சுட்டு ப்ரொசீட் பேன் கொடுத்துருவேன் கொடுத்தா உங்க அடுத்த பேஜ்ல பாருங்க

போயிட்டு இருக்கு ஸோ கோடு தேவைப்படுச்சுன்னா டென் பர்சன்ட் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க ஏ ராஜேஷ் ஒன் எயிட் ஜீரோ டென் பர்சன்ட் ஆஃபர் கிடைச்சிடும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் தனித்தனி ஃபேட்லெஸ் கேஷ் வந்து கொடுத்துரும் அடுத்த பேட்ச் உங்களுக்கு குரூப் ஒன் மெயின்ஸ் கார் ஜெயம் ஜூலி பேட்ச் போக போது இதுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் தனித்தனி ஃபேட்லெஸ் கேஷ் வந்து கொடுத்துரும் டுவெண்ட் நைன் டிசம்பர் லான்ச் ஆக போது டேஸ் கோர்ஸ் மறந்துறாங்க டென் பர்சன்ட் ஆஃபர் கிளைம் பண்ணுறதுக்கு ஏ ராஜேஷ் ஒன் எயிட் ஜீரோ சரியா டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான் எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான் எல்லாத்துக்கும் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் என்னென்ன டெஸ்ட் சீரீஸ் பாத்துருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதை செக் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்முடைய டெலிகிராம் குரூப் லிங் குடுக்குறேன் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட் சீரிஸும் கரெக்ட் டைத்துக்கு அங்கே நான் லிங்க் ஷேர் பண்ணுவோம் சார் கரெக்டாக ஜாயின் பண்ணி டெஸ்ட் கூட பாத்துக்கலாம் சரியா ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு டி ட்வென்டி மார்க் டெஸ்ட் போயிட்டு இருக்கு அப்புறம் ஸ்கூல் புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு செம்மொழி டெஸ்ட் போயிட்டு இருக்கு அன்ன வந்து கரண்ட் டெஸ்ட் போயிட்டு இருக்கு யூனிட் நைன் டெஸ்ட் போயிட்டு இருக்கு குறிக்கோள் டெஸ்ட் போயிட்டு இருக்கு இலக்கெசிஸ் போயிட்டு இருக்கு சமச்சீர் புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சேம் டைம் டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே வாட்டத்தில் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லாமே அப்டேட் ஆகும் ஸோ உள்ள வரதுக்கு அன்லாக் கூட கேட்டுச்சுன்னா ஏ ராஜேஷ் ஒன் எட் ஜீரோ டென் பர்சன்ட் அப்புறம் கிளைம் பண்ணுறதுக்கு சேம் கோடுதான் ஏ ராஜேஷ் ஒன் எட் ஜீரோ டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அது கான்டெக்ட் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுட்டை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க சரியா ஓகே இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற பார்ட் ஃபிஃப்டி எயிட்டில் மொதல் பாட்ஸ் கண்டென்ட் இதுதான் பட் இந்த பாட்ஸ் கண்டென்ட் தாண்டி ஏ டுசர் லெசன்ஸ் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு சொல்லி மூணு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ண எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் வசியா இருக்கும் செக் பண்ணி பாருங்க எல்லாமே பைலிங்கல் கிளாஸஸ் தான் கண்டிப்பா உங்களுக்கு புரியாம தான் இருக்கும் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு லெசன் முடிய முடிய புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்க வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுடைய பிளேல செக் பண்ணி பாருங்க பிளேலி வந்து உங்களுக்கு டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் டிஎன்பிசி தான் கொஸ்டின் மாதிரி ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜாக்ராஃபி கரண்ட் அவர்ஸ் மேத்ஸ் சயின்ஸ் எயிட் நைன் லாங்குவேஜ் உட்பட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கும் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாட் இருக்கும் புடிச்சுக்கப்புனா நோட்ஸ் ஃபியூச்சர் அப்பியர் ரெஃபரன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாட் இருக்கும் சரியா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு சேம் டைம் நம்ம குரூப்லேயும் இருக்குது இருக்கு கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் புதுசு புதுசாக அப்டேட்ஸ் பண்ணும்போது உடனுக்குடன் நாங்க ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரியா பார்ட் ஃபிஃப்டி எயிட் பாருங்க அமீபா அதாவது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா காமன் நேம் அப்புறம் பைனாமல் நேம் புது பேர் மட்டும் இரு சொல் பேர் கொடுத்துருக்காங்க அது தெரிஞ்சுக்கணும் சமீபா சரியா ஃபர்ஸ்ட் பாருங்க அமிபா கொடுத்துருக்காங்க நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க நான் இப்போ இந்த இடத்துல ஷார்ட்கட் மட்டும் சொல்கிறேன் இல்லை சயின்ஸ் பொறுத்தவரை நிறைய ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்க மாட்டோம் காரணம் ஃபேக்டாக இருக்கும் இப்போ படிக்கமா இருக்கும் பட் இந்த மாதிரி வரும்போது இங்கே ஷார்க்கட் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அமீபா அமிபாக்கான ஷார்ட்கட் பாருங்க ஸோ அமிபா அப்படிங்கிறது அம்மி நே வச்சுக்கலாம் ஓகேவா அம்மி அம்மி கல் இருக்கு இல்லையா பழைய காலத்தில் இப்போ தான் மிக்சி கிரைண்டர்லாம் அப்போ அம்மி தானே அப்போ அம்மி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க அம்மியை தூக்கி போட்டு கணவன் மனைவி கொ கொண்டுட்டாங்க அப்படின்னு பழைய காலத்து கேள்விப்பட்டிருப்போம் ரைட்டா அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு அம்மியை யூஸ் பண்ணுறாங்க சமீபம் வந்து ப்ரொட்ட பாதுகாக்கிறதுக்கு வந்து அம்மியை யூஸ் பண்ணுறாங்க அம்மியாக தெரியும் இந்த மாதிரி உடனே கல் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிட்டு இருப்பாங்களையா கிருருக்குருன்னு நினைப்பாங்க ஸோ பார்த்துருப்பீங்க ரைட்டா பார்த்து வீச படிச்சுன்னா வச்சுக்கலாம் ரைட்டா அடுத்து பாருங்கள் ஹைட்ரா ஸோ ஹைடான்னு சொல்லும்போது ஹைடா அப்படின்னு சொல்லும்போதீன்னா ஹைடா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இருக்காங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் போடலாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க இப்போ தற்சாக பார்ப்போம் பார்க்கும்போது ஹாய்டா நல்லா இருக்கா அப்படி கேஷுவலாக ரொம்ப க்ளோஸ் காட்டிக்கிடுவாங்க சில பேர் அப்போ அந்த மாதிரி டைமில் கடுப்பாயிடும் ஸோ வல்கரா திட்டி விடுவோம் கரெக்டாக ஸோ ஹாய்டான்னு சொல்லும்போது வல்குரா திட்டுறோம் வல்கரிஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் நான் வச்சுக்கலாம் ரைட்டா அப்புறம் டேப்பான் ஸோ டேப்பான் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நியாயம் வச்சுக்கலாம் ஸோ டேப்னா அவங்களுக்கு வந்து பைப் வச்சுக்கலாம் ரைட்டா ஸோ பைப்பில் தண்ணி வரும் ஞாயிற்சிக்கலாம் அப்புறம் இந்த வாம் இருக்கு இல்லையா வாம்னு நினைவுக்கு வந்து நூல் போல ஸோ சின்ன நூல் வாமனா புழு நீ ரொம்ப நூல் போல இருக்கும் ரைட்டாக அப்போ தண்ணி பைப் இருக்கு இல்லையா அது ஒழுங்கு அடைக்காட்டு என்ன ஆகும் சொட்டு சுட்டா லீக் ஆகும் சோலியம் ஸோ சொட்டு சுட்டா லீக் ஆகும் ஞாயிற்சிக்கலாம் சரியா ஆனியா ஸோ அது ஞாயிற்சிக்குவோம் சரியா ஸோ இந்த தான் ஈஸியாக வந்துடும் சோலியம் அடுத்து பாருங்கள் ரவுண்டு வாம் ஸோ ரவுண்டு வா அப்படின்னு சொல்லுவோம் காயில் நியாயத்துக்கலாம் ரவுண்டு மாதிரி இருக்கும் அந்த கொசுபத்தி காயில் இருக்கு இல்லையா ரவுண்டாக இருக்கும் இல்லையா ஸோ காயில்

விவசாயி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த காரணம் கொண்டும் மைண்ட் வாய்ஸ் இருக்கும் மைண்ட் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த காரந்த கொண்டும் ஒரு கார் வாங்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளாக வாங்கிட மாட்டோமா ஒரு பைக் வாங்கிட மாட்டோமா அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் அப்படி நினைக்கிறாங்க கார் வாங்க முடியுமா வாங்க முடியாது கரெக்டு தானே கா சைக்கிளாச்சும் வாங்கிட மாட்டோம் நினைக்கவும் கார் வாங்க முடியுமா இல்லையா ஸோ ஃபார்மஸ் அப்படிங்கிறது கார் வாங்க முடியாது காருக்கு எக்ஸாம் என்ன சொல்லலாம் மாருதியும் எடுத்துக்கலாம் ஸோ மாருதி வந்து ஃபார்மர்ஸ் வாங்க முடியாது ஓகேவா மாறியே வாங்க முடியல எப்படி வீட்டில் வந்து லைட்லாம் அறியும் ஸோ லேம்பு நியாய வச்சுக்கோங்க ஸோ லேம்பிட்டியோ முருட்டியஸ் அப் முருட்டி நியாய வச்சுக்கோங்க ரைட்டா அது மட்டும் இல்லை அவங்க வந்து மாலுக்கு போக முடியுமா ஸோ விவசாயம் இருக்காங்க கஷ்டப்பட்டு வந்துட்டு இருப்பாங்க ஸோ மாலுக்கு போய் அவங்களால ஒரு ஒரு பொருள் வாங்க முடியுமா கஷ்டம் அப்படி தானே ஸோ ஃபோன் இச்சு மாலை வச்சுக்கலாம் ரைட்டா அப்புறம் எச் வேட்டர் எலிவேட்டர் இல்லையா ஸோ மாலுக்கே போக முடியாது நாளைக்கே போனாலும் அந்த படி ஏற தெரியுமா உங்களுக்கு ஏற மாதிரி நம்ம அசியூம் கதை கொண்டு வரும் அவ்வளோதான் ஏற தெரிஞ்சாலும் கூட அந்த ஒரு கிராம மக்கள் வந்து அதுலேருந்து ஏற முடியாது அப்படி மாதிரி மறக்காது ஃபார்மர்ஸ் ஹவுஸ் சரியா அப்புறம் லீச் ஸோ லீச் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்டை புழுன்னு சொல்லுவாங்க இல்லையா ரத்தத்தை சக் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும் எப்படி சக் பண்ணி எடுக்குது கொஞ்சம் கொஞ்சமா கிரானியூல்ஸ் துகள் மாதிரி துகள் துகளாக உங்களுக்கு சக் பண்ணி எடுக்குது லீச் சொல்லும்போது போது கிரானியூல்ஸ் நியாயச்சிக்கலாம் துகல் தூகலா உங்களுக்கு லீச் வந்து ரத்தத்தை சக் பண்ணி எடுத்துருது அப்படினு நினைச்சுக்கோங்க சரியா ஸோ காக்ரோச் அப்படின்னு சொல்லும்போது போது காக்ரோச் பார்த்து நிறைய பயப்படுவாங்க நிறைய பேர் காக்ரோச் பயப்படுவாங்க எப்படி நான் வச்சுக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் காக்ரோச் பயந்துட்டேன் சரியா ஸோ ஃபியர் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படி ஃபியர் ஆகும்போது கண்டிப்பாக நான் கத்துவேன் கத்தம்போது இங்கேருந்து கத்துறது அமெரிக்கா வர பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அமெரிக்கா நியாயத்துக்கலாம் சரியா அது சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரிய பிள்ளைங்க வரைக்கும் பெரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ஸோ பெரிய எல்லாத்துக்கும் காக்ரோச் இருக்காது நான் கதைக்கு சொல்லி வரேன் சரியா காக்ரூச் போது பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு பயம் இருக்கும் அது கத்த போது நமக்கு என்ன அமெரிக்காவில் சவுண்ட் கேட்குது அப்படின்னு யாச்சுக்கோங்க சரியா அப்புறம் ஸ்னெயில் யாரிச்சுக்கோ ஒரே நிமிஷம் எரேசர் கிளியர் ரைட் ஓகே ஸ்னெயில் பொறுத்தவரை எப்படி ஞாயிற்சிக்கலாம் பார்த்தா ஸ்னெயில் நத்தை தெரியும்னு அவங்களுக்கு அப்படியே அழகா இந்த கூடு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே ரொம்ப ஃப்ரெஷ்ஷி ரொம்ப சாஃப்டாக அப்படி இருக்கும் சரியா அப்போ எப்படி ஞாயிற்சிக்கலாம் பில்ல பூச்சி மாதிரி இருக்குது சரியா அதுக்கு மேலே ஓடு இருக்கு இல்லையா ஓடு இந்த ஹார்டாக இருக்கணும் ஹார்ட் சர்ஃபேஸ் அதை க்ளோபு வச்சுக்கோங்க உருண்டை உலக உருண்டா இருக்கு இல்லையா அதுக்குள்ள நீ வாழ்ந்துட்டு இருக்கீங்களா க்ளோபுக்குள்ள நீ வாழ்ந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஸ்னேலுக்கு பிள்ளை மாதிரி இருக்கு அது வந்து மேலே குளோப் மாதிரி நியாச்சும் நீ என்ன பண்ணலாம் ஈஸியாக மறக்காது ரைட்டா அப்புறம் வாங்க ஸ்டார் ஃபிஷ் இந்த பேர்ல இருக்கு ஸ்டார் ஃபிஷ்னால் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஎப்எஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே ஸ்டார் இருக்கும் அந்த ஸ்டார் ஃபிஷ் நியாச்சிக்கலாம் இங்கேயே இருப்பான் ஐஎஸ் ஐஏஎஸ் ஓகேவா ஸோ ஐஏஎஸ் டக்குன்னு ஆக முடியுமா ஆக முடியாது கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க சரியா நிறைய அடிகள் பட்டிருப்பாங்க எல்லா அடிகளையும் தாண்டி தான் வந்தாகணும் பட் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அடிகளை மறந்துடுவாங்க விச் மீன்ஸ் மறந்து மீன்ஸ் நல்ல விஷயம் தான் அந்த கஷ்டப்பட்டது சொல்லக்கூடாது நான் வந்து படித்தேன் அந்த மாதிரி சொன்னால் முடிஞ்சு போச்சோம் அழிக்கிறாங்க ரப் பண்ணிட்டாங்க கஷ்டப்பட்டது சொல்லக்கூடாது கஷ்டப்பட்ட விஷயங்கள் சொன்னால் இப்படியாக வந்தாங்களா ஒரு ஒரு என்ன சொல்ல டைம் கரெக்டாக சொல்லணும் ஒரு நல்ல விதமாக சொல்லணும் ஸோ அழிக்கிறான்னு ஞாபக கஷ்டத்தை அழிக்கிறாங்க அதான் அவங்க வந்த கஷ்டத்தை வந்த கஷ்டத்தான் அழிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க கதைக்காரி சொல்கிறேன் ரைட்டா அடுத்த ஃபிராக் ஸோ ஃப்ராக் அப்படின்னு சொல்லும்போது நல்லா ஆக்ட் பண்ணும் கரெக்டாக தமிழிலேயே வாழும் லேண்ட்லேயும் வாழும் ஸோ ஆக்டிங் கொடுக்குது ஸோ ஹெட்சா வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்த வான் லிசர்ட் ஓகேவா ஸோ வான் லிசர்ட் அப்படின்னு பள்ளி இந்த ஏப்ரல் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளி இருக்கு பாருங்க பயன்படுத்துவாங்க ஸோ டிஃபால்ட்டாக தான் பண்ணுவாங்க ரைட்டா இல்லைனா ட்ரெஸ் தான் கிழிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ மெயினாக பள்ளி மேம் பள்ளி இருக்குது அப்படிம்பாங்க அது ஒரு பாம்புங்க ஸோ எல்லாமே ஒரே கே ஒரே கேட்டகரி தான் பாம்பு பள்ளியெல்லாம் ஒரே கேட்டகரி தான் அப்படி சப்போஸ் ஏப்ரல் ஒன்றுக்கு பாம்பு இருக்குது அந்த பள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா திட்டுவாங்க கேட்டால் போடா அப்படின்னு சொல்லி முடிப்போம் அப்புறம் முரளிஸ் இருக்குது ஸோ போடா முரளி ஓ பையன் ஓ முரளி அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா முரண் பிடிக்காம பேர் நீ ஏன் ஏமாத்தி போடா முரளி அந்த மாதிரி ஒரு இதில் முடிச்சுக்கலாம் சரியா அதுக்கப்புறம் உங்களுக்கு குரோ ஸோ குரோ அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது ஸோ குரோனால் குரோவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் குரோ குரோ நியமசேமாக இருக்கு இல்லையா அல்லது சொல்லுவாங்க இல்லையா அண்டங்கக்கா பார்த்தா நமக்கும் மண்டியை கொட்டு இல்லை அடிச்சிரு இப்பமே நீ அடிச்சிரு இல்லை வேறாச்சும் பெரிய அடி மாதிரி இருக்கும் சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்கூலில் அண்டங்கக்கா பார்த்தா தலையில் கொட்டணும் இல்லை நம்மளே க கை துள்ளி விட்டணும் அப்படி இல்லாட்டி இதோட பெரிய வழி வந்து தாங்க வர மாதிரி இருக்கும் அப்படி சொல்லுவாங்க கரெக்டாக அப்போ என்ன அர்த்தம்னு வச்சுக்கோங்க ஸோ என்ன குரோன்னா இருக்காகவும்

அப்புறம் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் டாக் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டு வாங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க டாக் கேன் பி ஃபேமிலி ஃப்ரெண்ட் டாக் வந்து என்னுடைய ஃபேன் ஃப்ரெண்ட் இருக்க முடியும் டாக் கேன் பி எ ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஸோ கேன் இஸ் ஃபேமிலிஸ் அவ்வளோதான் அப்புறம் கேட் பாருங்க ஒரு சில கேட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நல்லா துள்ளி துள்ளி போகும் ஃபெல் ஃபெல்லாம் விழுறது ஸோ துள்ளி துள்ளி அப்படி போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபெலிஸ் ஃபெலிஸ் வச்சுக்கலாம் ரைட்டா டைகர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைகர் டைகரிஸ் ஸோ பேன்தர் டைகர்ஸ்யா வச்சுக்கோங்க மேன் அப்படிங்கிறது இதுதான் ஷார்ட் கட் சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ ஹோமோ சாப்பியன் சொல்லி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் ஷார்ட் தான் கொடுத்துருக்கேன் பார்த்து வச்சுக்கோம் இது தாண்டி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு சில நான் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த உங்களுடைய ஓன் லாங்குவேஜில் நீங்கள் ஏதாச்சும் கோடிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க இந்த மாதிரி படிக்கணும் படித்தா மறக்காது இதுதான் விஷயம் சரியா ஓகே இது இருந்தால் பேருக்கும் பரவாயில்ல பட் இந்த டாபிக் மறக்கக்கூடாது இந்த மாதிரி கொஸ்டின் இன்னும் சொல்கிறேன் பைனம் நேம் பொறுத்த சமைச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மட்டும் தான் கேட்பேன் சார் கேட்க மாட்டாங்க நான் முடிஞ்ச ரெண்டே ரெண்டு இடத்துல கொடுத்துப்பாங்க நீட்டாக படித்து வச்சுக்கோங்க மறக்காது சரியா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் சென்டிபீட் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் லெக்ஸ்னு அர்த்தம் ஓகே சென்டிபீட் பூராண்டு இருக்கு அதுக்கு வந்து ஹண்ட்ரட் டெக்னு அர்த்தம் பட் அப்படி கிடையாது அந்த ஸ்பீசிஸ் பார்த்தா மொத்தம் முப்பது பேர் தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க செகண்ட் மில்லி பெட்டஸ் அப்படிங்க மில்லியன் ஓகேவா ஸோ இங்கே விடுவாங்க மில்லிபீட் அப்படிங்க மரவெட்டை அது வந்து நமக்கு ஆயிரம் கால்கள் மில்லியன் ஆயிரம் கால்னு அர்த்தம் ஆனால் அது எத்தனை காலத்தில் இருக்கும் நூறு கால் மட்டும் இருக்கும் ஹண்ட்ரட் லெக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் தௌசண்ட் லெக்ஸ் இருக்கணும் பட் ஹண்ட்ரட் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க மறந்துடுறாங்க சரியா அடுத்த பார்த்து பாருங்கள் ஆக்டோவ் பார்த்தீங்களா ஸோ அந்த ஆட்டோஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஹியூமன் இருக்காரோ ஹியூமனுக்கு ஹியூமன் மாதிரியே அதனால கேவல் ஆஃப் ஸோ உணர்ச்சி காட்ட முடியும் எம்ஃபதி தன் விழிப்புணர்வு பண்ண முடியும் அப்புறம் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் ஆளுமே இருக்குது செல்ஃப் அவர்னஸ் பர்சனல் எல்லாமே ஹியூமன்ஸ் மாதிரி ஹியூமன்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இன்னும் கொஞ்சம் நாள்கள் போச்சு அப்புடின்னா ஹியூமன்ஸுக்கு ஹியூமன்ஸுக்கு அப்புறம் ஹியூமன்ஸ் அப்புறம் டாமினேட் பண்ற யாருன்னா ஆக்டோஸ் தான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ ஆக்டோவ் அப்படிங்கிறது ஒன்லி இன் வர்ட்டிபிரேட்ரேட்லேயே ஒன்னே ஒன்று தான் ஹியூமன்ஸ் மாதிரியே எமோஷன்ஸ் காட்ட முடியும் எப்போது எல்லாமே காட்ட முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்து உணர்ச்சி தன் விழிப்புணர்வு ஆளுமை அறிவாற்றல் தனித்தன்மை எல்லாமே வந்து மனிதருக்கு தொடர்பான பண்புகளை கொண்ட ஒரே ஒரு முதுகு நான் அற்ற உயிர் இருந்து ஆக்டோவ்ஸ் மட்டும்தான் சரியா சீக்கிரத்தில் அக்டோவஸும் நமக்கு ஹியூமன்ஸ் சீக்கிரம் அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஃபார்ம் இருக்குது ஓகேவா ரொம்ப சிம்பிள் ஸோ யாக்கியாச்சும் மறக்காது அடுத்த பார்த்து பார்த்துக்கோம் ஸோ சுமாலஸ்ட் வெர்டிபிரேட் எது அப்படின்னா சுமாலஸ்ட் ரொம்ப சின்னது ஓகேவா சுமாலஸ்ட் வெர்டிபிரேட்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிஃபைன் கோபி அல்லது இன்னொரு பேர் வந்து டார்ஃப் பிக்மி சொல்கிறாங்க ரைட்டா இது டிராபிகல் ஃபிஷ் பீசஸ் தான் எங்கே இருக்குன்னா பிராகிஷ் உப்பு தண்ணி அல்லது மேங்கரூவ் ஏரியாஸ் வந்து வாழக்கூடிய ஒரு வெர்டிபிரேட் ஓகே ஸ்மால் வெர்டிபிரேட்டு பேரு கோபி அல்லது டார்ஃப் பிக்மி கோபி நான் இருக்குங்களா பார்த்துக்கோங்க மீனம் சரியா ஃபிஷ் டைப் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தெரிஞ்சுட்டு மறந்துடுறாங்க மெஷர் பார்த்தா டென் எம்எம் இன் லென்த்து ஓகேவா அளவு வந்து பத்து மில்லி மீட்டர் அடுத்த பார்த்து பாருங்கள் சைனீஸ் ஜயிண்ட் சேலமேண்டர் ஓகேவா ஸோ நேமும் தெரிஞ்சுக்கோ மறந்துக்கூடாது இதான் வந்து லார்ஜஸ்ட் ஆம்பிபியன் தி வேர்ல்டு வேர்ல்ட்லேயே கூடிய மிகப்பெரிய ஆம்பின் எது அப்புடின்னா சைனீஸ் ஜெயிண்ட் சாலமேண்டர் தான் இதுவும் கொடுத்தது இது கூட கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா ஸோ சேலமேண்டர் கொடுக்காம இந்த மாதிரி கூட அவங்க வார்த்தை கொடுத்து நம்ம அவங்களுக்கு பைனா கொடுத்து நம்ம அவங்களுக்கு வந்து சாய்ஸாக ஃப்ரேம் பண்ணலாம் ஓகேவா அதுலேருந்து பாருங்க ஃபைவ் ஃபீட்டு லெவன் இன்ஜஸ் கொடுக்குறாங்க வெயிட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி ஓகேவா எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் சவுத் சைனில் நீங்கள் பார்க்க முடியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மறந்துடுறாங்க சரியா சமைச்சு புக்கு போக ஏதாச்சும் புக் வேணும் ஆசைப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு புக் ரிவியூ ஃபோல்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அப்புறம் இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ண எல்லா புக்ஸும் வரிசையாக கொடுத்துருப்போம் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே டென் பேஜி பாயிண்ட் அப்படியே ஒரு ரீசென்ட் அப்டேட் பண்ண பேஸ் பண்ணி சமைச்சி புக்கு நைன் பை கொஸ்டின் சேர்த்து எம்சிக்கு ஃபார்மெட்டில் உங்களுக்கு புக் கொடுத்துருப்போம் செக் பண்ணி பாருங்கள் ரிவ்யூ இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் பார்த்து பிடிச்சது புக்கு வாங்கிக்கோங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் புக் இருக்குது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் புக் இருக்குது ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை டவுட் இருக்குன்னு பற்றி கண்டிப்பாக வாட்ஸ்அப் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் மெசேஜ் பண்ணி பண்ணாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க சரியா அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிஎஃப் பண்ணுற லிங்கும் இருக்கும் அதை தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணேன் அது விச் மீன்ஸ் டூஇன் பாக்ஸ் கண்ணன் பியூஸ் ஆஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் புக் ஆஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் வழியில் கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க அதுவும் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரியா நெக்ஸ்ட் பீஜ் ஆஃப் என்ன அப்படின்னு பாத்துருமா ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் என்னப்பா தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத புறா ரொம்ப சிம்பிள் தெரிஞ்ச வச்சுக்கணும் சரியா அதுக்கான சயின்டிஃபிக் நேமும் நீங்க என்ன பண்ணிக்கணும் படிச்சுக்கணும் கேட்க வாய்ப்பு அதிகம் அது ஜைஜண்டிக் ப்ளூவேல் சரியா முதுகலும்புடைய விலங்குகளில் முப்பத்தஞ்சு மீட்டர் நீளமும் நூற்றி ஒரு டன் எடையும் கொண்ட ராட்சஸ் நீளம் திரும்ப பார்த்தீங்கன்னா அதை வந்து மிகப்பெரிய விலங்காகவும் சொல்கிறாங்க முதுகலுக்க கூடிய மிகப்பெரிய விலங்கு விலங்குடிக் ஜைஜண்டிக் ப்ளூவேல் விச் இஸ்

ஸோ பேர இந்த மாதிரி வேக்கில் பார்த்து அவங்களுக்கு ஸ்டாச் ஃபில்லா இருக்கும் பொட்டேட்டோவில் அதே நீங்க ஆப்ல பார்த்தீங்கன்னா சுகர் வந்து உங்களுக்கு ஸ்டோரா இருக்கும் சிம்பிள் சிம்பிள் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கோம் போதும் சரியா அடுத்து பாருங்க சைலத்துக்கும் வித்தியாசங்கள் சைலம் மட்டும் இடையில உள்ள வேறுபாடு பார்க்கணும் சரியா சைலம் பொறுத்தவரை வாட்டரையும் மினல்ஸும் கடத்தி கொண்டு போகும் சைலம் பொறுத்தவரை வாட்டரும் மினல்ஸும் தாண்டி என்ன இருக்கோ அதை வந்து கடத்தி கொண்டு போகும் சரியா சைலம் பொறுத்தவரை கண்டக்ஷன் ஒரு டைரக்ஷன் தான் மீன்ஸ் ரூட்ல இருந்து பாட்டுக்கு போகும் அவ்வளோதான் பையன் பொறுத்தவரை எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் சிக்ஸாக போயிட்டு இருக்கும் ஸோ பை டேரக்ஷன் ஓகே எல்லா டேரக்ஷனையும் போகும் தமிழையும் நீட் பார்த்துங்க சரி சேம் கண்ணு சரியா எல்லா டேரக்ஷன்ஸ் போகிற மாதிரி இருக்கும் அதான் அது பை டேரக்ஷன் சரியா அப்புறம் அந்த தேர்ட் பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன்ஸ் சேனல்ஸ் ஆர் ட்ராக் சீட்ஸ் அண்ட் கடத்தி கொண்டு போகுது இல்லையா ரெண்டே பாட்டு தான் ஒன்று ட்ராக் இன்னொன்னு இன்னொன்று வெசல்ஸ் சொல்லுவாங்க ரைட்டா ரொம்ப சிம்பிள் இதை படிச்சுக்கலாம் சரியா ட்ராக்கெட்டில் மற்றும் சைல குழாயில் வழி என்ன பண்ண உங்களுக்கு வந்து கடத்தி கொண்டு போகுது அதே நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபுல்லையும் பார்த்தோம்ல கண்டிப்பாக சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா சி டியூப்ஸ் சொல்லுவாங்க சல்லடை குழாய்கள் வழியாக நம்ம உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் இருக்கலாம் மினரல்ஸ் ஆக்கலாம் எல்லாமே கடத்தி உங்களுக்கு கொண்டு போகும் சரியா அப்போ வாங்க காமௌண்ட் ஆஃப் சைலம் இன்க்ளூட் ட்ராச்சி வெசல்ஸ் சைலம் பேரங்கம்மா அண்ட் சைலம் இது கோசிங் கேட்கலாம் சாய்ஸ் எது வந்து சைலத்துக்கு காமனன்ஸ் இல்லை அப்படின்னு கொசு கேட்பாங்க ஆனால் இது வந்து சைலத்து காமனன்ஸ் கோசிங் கேட்பாங்க இதனால ஓகே சரியா அது மாதிரி ஃப்ளோயத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது இருக்கும் பாருங்க சி வெலிமெண்ட்ஸ் இருக்கும் கம்பெனி செல்ஸ் இருக்கும் ஃப்ளோயம் இருக்கும் பயங்கம் பேரங்கமா இருக்கும் அப்புறம் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் இருக்கும் இது தெரிஞ்சு வச்சுக்கணும் படித்து வச்சுக்கணும் மறந்துடக்கூடாது சரியா

செகண்ட் பாருங்கள் செல்லர் ஸ்பேஸ் ஆப்ஷன் ஓகேவா செல்லுக்கு கீழே வந்து ஸ்பேஸ் இருக்காது இங்கே வந்து எனக்குற ஸ்பேஸ் வந்து இருக்கும் இது செகண்ட் பாயிண்ட் கீழே இருக்கு பார்த்துக்கோங்க தேர்ட் பாருங்க காமன்ஸ் எல்லாமே பார்த்தா ஸ்மாலாக இருக்கும் ஸ்பெரிக்கலாக இருக்கும் பாலிகோனலா இருக்கும் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியாது டிஃப்ரென்சேட் பண்ண முடியாது அன்டிஃப்ரன்ஷியேட்டர்ட் ஆனால் இங்கே அப்படி பெருநூறு கிடையாது லார்ஜாக இருக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் ஷேப்பை யூஸ் பண்ணி டிஃபரன்ஷே இது இதுதான் இது இதை வந்து ஷேப்பை யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட முடியும் தேர்ட் பாயிண்ட் மேலே இருக்குது ஃபோர்த் பாருங்கள் செல் வால் தின்னாக இருக்கும் எலாஸ்டிக்காக இருக்கும் ஓகே லீனாக இருக்கும் எலாஸ்டிக் இங்கே உள்ள திக்கா இருக்கும் எலாஸ்டிக் இருக்காது ஓகேவா அது இருக்கு பார்த்து பாயிண்ட் பார்த்துக்கோங்க சரியா பிப்த் பாருங்க நியூக்ளியஸ் இஸ் லார்ஜ் அண்ட் ப்ரோமினன்ட் நியூக்ளியஸ் பெருசாக இருக்கும் சேம் டைமில் முக்கியத்துவம் பெற்றது ஓகேவா அது ப்ரோமினு நியூக்ளியஸ் வந்தாலே இம்பார்ட்டன்ஸ் தான் சரியா இங்க ப்ரோமினன் போது நியூக்ளியஸ் லெஸ் கான்சியஸ் நியூக்ளியஸ் எளிதில் காணப்படக்கூடியதில்லை டக்குனிங் பார்க்க முடியாது லெஸ் கான்சிபியஸ் பாருங்க செல்ஸ் க்ரோ அண்ட் டிவைட் ரெகுலர்லி செல்ஸ் வளரும் டிவைட் ஆகிட்டே இருக்கும் கரெக்டான டிவைட் ஆகிட்டே இருக்கும் இங்கே செல்ஸ் டு நாட் நார்மல் டிவை பாயிண்ட் அடுத்து பாருங்க ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் அண்ட் எலாஸ்டி பாடி பாடி ப்ளான் பாடி இங்கே வந்து ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் இங்கே ரெண்டுமே இருக்கு இங்க மெக்கானிக்கல் மட்டும்தான் இருக்கு இங்க சப்போர்ட்டும் உண்டு எலாஸ்டிக் சப்போர்ட்டும் இருக்கு இதை தாவர உடலுக்கு உறுதியும் கொடுக்கும் நெகிழ்ச்சி தன்மையும் கொடுக்கும் இங்கே அப்படி இல்லை ஒன்லி உறுதி உறுதியை மட்டும் அழைக்கின்றன ஓகேவா கிளியரா இது வந்து ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீ ரீட் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க இதை ஃபுல்லாக மக்கப் பண்ணி மைண்டு வைக்கணும் அவசியம் இல்லை ரைட்டா ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சால் போதும் எம்சிக்கு பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்ல கரெக்டாக அக்யூரேட்டா ஆன்சர் பண்ண முடியும் மறந்துறாங்க சரியா ஒவ்வொரு பார்ட்லையும் பத்து பத்து பாசஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன் சமைச்சி புக்கு போக புக்குன்னு ஆசப்படுறேன் லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிஎஃப் பண்ணுற லிங்கும் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறோம் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டேரெக்டாக மெயில் போய் சேரும் இருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரியா இது பிடிச்சு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த காசு பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டடா பை டேக் கேர்